மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242422. நீர்வளத்துறையினுடைய சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அரசுக்கு அனுப்பி வைத்த அந்த ப்ரொபோசல் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆலோசனைப்படி நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் அதை பார்வையிட்டு நமக்கு அரசு உத்தரவை அனுப்பினார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு, அதாவது 25/12/2023 அன்று தண்ணீர் திறக்கப்படுகிறது காலிங்கராயன் வாய்க்காலில். இது 23/4/2024 வரை இந்த தண்ணீர் திறந்து விவசாயிகளுக்கு ஏற்ப என்ன அவசியம் இருக்குதோ அதற்கேற்ப தண்ணீரை அவர்கள் மேனேஜ் செய்வதற்கான நடவடிக்கையை நீர்வளத்துறையினுடைய சார்பாக எடுக்கப்படும். அதை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கண்காணித்து கொண்டிருப்பார்கள். அவசியம் ஏற்படுகிற பொழுது விவசாயிகளை அழைத்து நேரடியாக பேசியும் அவர்களுடைய தேவைக்கேற்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது எவ்வளோ நாட்களுக்கு எவ்வளோ தண்ணீர் திறந்து விடப்படும் என்று ஒரு கணக்கீடு பொழுது போடப்பட்டிருக்கிறது. இங்கே கூட விவசாயிகள் மத்தியிலே அது ஏற்கனவே இப்படி இல்லையே என்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டது. ஆனால் இது வந்து தண்ணீர் மேனேஜ்மெண்ட் என்பது, அதற்காக அந்த ஒரு திட்டத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் எது எப்படி இருந்தாலும் நாளைய தினம் விவசாயிகளுக்கு தண்ணீர் போதவில்லை என்றால் கண்டிப்பாக இதுவெல்லாம் கணக்கில் இருக்காது. தேவைக்கேற்ப தண்ணீரை திறந்து விடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோல் தண்ணீர் வீணாகாமல் பார்த்து கொள்வதும் துறையினுடைய கடமை. எனவே அந்த வகையில் என்ன அவசியம் இருக்கிறதோ அந்த அவசியத்துக்கேற்ப விவசாயிகள் பாதிக்கப்படாத வகையில் அவர்கள் செய்திருக்கிற விவசாயம் எந்த வகையிலையும் பிரச்சனைக்குள்ளாகாத வகையில் பார்த்து கொள்வது நீர்வளத்துறையினுடைய பொறுப்பு. எனவே ஜிஓவில் அது குறிப்பிட்டிருப்பது ஒரு ரெகுலேஷனுக்காக அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே அவர்கள் விவசாயிகளுடைய விருப்பம் அன்றைக்கு என்ன தேவை என்பதுதான் மிக முக்கியமாக எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல் தண்ணீரை பயன்படுத்துவது, அந்த வாய்க்காலில் சுத்தமாக வைத்து கொள்வது, இதுவெல்லாம் எல்லோருக்கும் உண்டான பொறுப்பு. அது துறை மட்டும் பார்க்க முடியாது, நாம் அனைவரும் சேர்ந்து அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு முதலமைச்சருடைய சார்பாக, நீர்வளத்துறை அமைச்சருடைய சார்பாக விவசாயிகளுக்கு இது ஒரு பெரிய பயனுடையதாக அமைய வேண்டும் என்ற எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அப்புறம் எல்பிபியில் அது வந்து விவசாயிகளுடைய கோரிக்கையின் காரணமாக இப்பொழுது அந்த கருத்தை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும், எங்களுக்கு என்ன மாதிரியான ப்ரப்போசல் அரசாங்கத்துக்கு போயிருக்கு என்பது கொஞ்சம் முன்கூட்டியே தெரிந்தால் எங்களுக்கு வசதியாக இருக்கும் என்று விவசாயிகள் எங்களிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். அந்த அடிப்படையில் இங்கே நீர்வளத்துறையினுடைய சார்பாக நம்முடைய மாவட்டத்திலிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அவருடைய பரிந்துரையின் பேரில் நமக்கு 7/1/2024 தண்ணீர் திறப்பதற்கான, எல்பிவிலே தண்ணீர் திறப்பதற்கான நாள் குறிப்பிடப்பட்டுள்ளது. 7/1/2024 அந்த தண்ணீர், அதாவது ஏப்ரல் 30ஆம் தேதி வரை, அதாவது 1/5/2024 வரை அந்த தண்ணீர் திறந்து விடப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மொத்தமாக 115 நாட்கள் அந்த காலக்கெடு. அந்த 115 நாளில் 67 நாட்கள் தண்ணீர் அவர்களுக்கு போய்கொண்டிருக்கும். அதில் ஒரு இடையில் ஒரு நாள் ரெண்டு நாள் நிறுத்தி நிறுத்தி அந்த தண்ணியை வந்து சரியாக பயன்படுத்திக்கிற வகையில் அவர்கள் அதை செய்வார்கள். அதில் ஏறத்தாழ 1,03,000 ஏக்கருக்கு மேலே பயன்படுகிற வாய்ப்பு அதில் இருக்கிறது. காலிங்கராயன் பொறுத்தவரை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் மொத்தமாக 15,743 ஏக்கர் காலிங்கராயனை பொறுத்தவரை இன்றைக்கு நாம் இந்த தண்ணீர் திறந்து விட்டிருப்பதில் அவர்களுக்கு பயன்பட இருக்கிறது.
7/1/2024 நாம் திறந்து 1/5/2024 திறந்து விடுகிற எல்பிபி தண்ணியின் மூலமாக 1,03,000 ஏக்கர் பாசனம் பெற இருக்கிறது. எனவே அதற்கான ஏற்பாடுகளை இங்கே துறையினுடைய சார்பாக மாண்பு முதலமைச்சர் மற்றும் அண்ணன் துரைமுருகனுடைய ஆலோசனைப்படி இந்த பணிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதாவது அதை வந்து பேச்சுவார்த்தையின் மூலம்தான் அதை சரி செய்ய வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கலாம், எனக்கு கூட ஒரு விருப்பம் இருக்கலாம். ஆனால் ஒரு இது பொதுவான விஷயம். அதனால் யார் எந்தெந்த சார்பாக நிற்கிறாங்களோ அவங்கள வச்சு பேசி ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இன்றைக்கு கூட அதற்கான பேச்சுவார்த்தை இருக்கிறது. எனவே ரெண்டு பக்கமும் விவசாயிகள் தான். எனவே அவர்கள் என்ன நியாயம் என்பதை உணர்ந்து அவர்கள் சொல்லுகிறபடி ஒரு முடிவு கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்துவதில் எல்லோருடைய கருத்தும் அதில் அடங்கியிருக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவோம் என்பதை தெரிவித்தோம். என்ன சொல்கிறாங்கன்னா, பலமுறை நாங்கள் புகார் மனு குளித்தோம், நிலத்தடி நீர் மாசடையுது, நிலத்தடி நீர் கிடைக்க மாட்டேங்குதுன்னு பலமுறை அரசு அதிகாரிகிட்ட மனு கொடுத்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதிகப்படியான விவசாயிகள் வந்து அந்த காங்கிரீட் தளம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, அதாவது தான் அதுக்கு தான் ரெண்டு பக்கமும் கூப்பிட்டு நாங்கள் பேசுகிறோம். அதில் என்ன பாதிப்பு இருக்கிறது, அதில் ரெண்டு பக்கமும் அவங்களுக்கு வந்து சில நியாயங்கள் இருக்கலாம், சில தவறுகள் இருக்கலாம். அதனால தான் ரெண்டையும் பேசி முடிவு எடுக்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறோம். பட் ஆனால் அங்கே ஒன்று சொன்னாக்க அது சரியா? அதனால் வந்து ரெண்டு பக்கமும் பேசி ஒரு உடன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். சார், தொடர்ந்து இந்த பாசன நீர் வந்து வாய்க்கால் வச்சிருக்கு, அதை வந்து தனியார் கட்டுமான நிறுவனங்கள் வந்து அதை வந்து திருட்டுத்தனமாக தண்ணி எடுத்துட்டுருக்காங்க. இல்லை, அந்த மாதிரி திருட்டுத்தனமாக எடுக்கிறத கடுமையான நடவடிக்கை எப்பொழுது எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது வாய்க்காலினுடைய எல்லைக்கு எவ்வளவு தூரத்துக்கு அந்த பக்கம் ஒரு கிணறோ போர்வெல்லோ இருக்க வேண்டும் என்பது ஒரு கணக்கு இருக்கிறது. எனவே அதற்கு உள்ளே இருப்பதெல்லாம் சீல் பண்ணுறாங்க. அந்த தண்ணீரை கூட தவறாக எடுத்து கொண்டு போய் பயன்படுத்தினால் அதற்கான நடவடிக்கை கடுமையாக நிர்வாகம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. நீர்நிலை பொறுமக்கள் வந்து வீடு தண்ணீர் வெள்ளத்துக்கு அதிகமாக இருந்தது, இங்கே அரசு வந்து நடவடிக்கை எடுக்காமல் இருக்கு. நீர்நிலை பொறும்போக்கு முந்தானத்து கட்டி இருந்ததுன்னா அங்கே நீங்கள் கேட்குறது சரியாக இருக்கும். இதெல்லாம் பல 50 வருஷமாக அந்த பணிகள் அப்படி நடந்து அமைந்து விட்டது என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. ஆனாலும் கூட அந்த நீர்நிலை புறம்போக்கு என்பது ஒரு சரியான ரெக்கார்டு கூட இல்லாமல் இருந்திருக்கலாம். இதெல்லாம் நிறைய ஆய்வு பண்ண வேண்டியிருக்கிறது. அது நீர்நிலை இருந்திருக்கும், நமக்கு கண்ணுக்கு தெரியாது நீர்நிலை, ஆனால் ரெக்கார்டில் அந்த மாதிரி இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ லேக் ஏரியான்னு இருந்தது, அதுக்கு என்ன அர்த்தம்? ஆனால் இன்றைக்கி லேக் ஏரியாவில் தண்ணி நிற்கலை. இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிறது. அதெல்லாம் மொத்தமாக எடுத்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்கிறார்கள். இப்பொழுது சென்னை மட்டும் அல்ல, சென்னையில் ஒரு இடம் பாதிச்சிருக்கிறது, அந்த இடத்த மட்டும் ஆய்வு பண்ணுறதில்லை, மொத்தமாக சுற்றி இருக்கிற 4 மாவட்டங்களையும் இணைத்து தண்ணீர் எங்கெங்கே இருந்து வருகிறது, அது எதனால் இந்த மாதிரி நடக்கிறது, இது வந்து திடீர்னு வந்து வருஷம் நடக்கிற விஷயம் அல்ல, 47 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதோடு அது ஒரு மழையின் காரணமாக வருவதாக சமாளிச்சிருக்கலாம், புயலின் காரணமாக வந்த பிரச்சனை. எனவே அது நம்ம வந்து எந்த இடத்துல எவ்வளவு மழை பெய்யுங்கிறது நம்மளால் கணக்கிடவே முடியல. இருந்தாலும் கூட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பலவற்றை எடுத்த காரணத்தால் தான் சில இடங்களை தவிர, மிக குறைந்த இடங்களை தவிர, மற்ற இடத்துல நின்ற அத்தனை தண்ணீரையும் வெளியேற்ற முடிந்தது. இப்போ எங்களையெல்லாம் காஞ்சிபுரம் போக சொன்னாங்க, காஞ்சிபுரம்லாம் ஏறத்தால் ஒரு நாளில் எல்லா தண்ணியும் வெளியேற்றியாச்சு. அதே மாதிரி தான் மற்ற இடம், சில இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது. இப்போ அதுக்கெல்லாம் ஒரு மாஸ்டர் பிளான் மாதிரி போடுறாங்க. இப்போ காஞ்சிபுரத்தில் துவங்கினா தண்ணி எங்கேருந்து வருது, எந்த வழியாக வருது, அந்த தண்ணீர் போய் கடலில் கலக்கிற பொழுது ஏற்படுகிற பிரச்சனை, இது எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து அதற்கான திட்டத்தை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு கேள்விகளோட கேட்குறாங்க, ஏற்கனவே 400 கோடி 500 கோடி செலவு பண்ணாங்களேன்ட்டு. அதாவது அந்த பணிகள் நடந்து கொண்டே இருக்கிறது, ஒரு 70-80% நடந்திருக்கிறது. அது 100% அந்த பணிகள் முடிந்தால்தான் அது வெற்றிகரமாக இருக்கும். எந்த பணியாக இருந்தாலும் ஒரு 1/4 நடந்து நிற்கும்போது அதில் சில தடைகள் வரத்தான் செய்யும், இதுதான் நடைமுறை. ஆனால் அதெல்லாம் செய்கிறதுக்குண்டான அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தமிழக முன்னாள் முதல்வர் எடப்பாடி, இல்லை அது அவருடைய கற்பனை, அந்த மாதிரி இல்லை. அதனால தான் இப்போ வந்து காலங்கராயனுக்கு வந்து இவ்வளவு பண்ணிகிட்டு இருக்கிறோமா, எல்பிபிக்கு இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கிறோமா. எல்பிபிலாம் பிரச்சனை எப்போ இருந்து ஆரம்பித்தது? அன்றைக்கே பேசி முடிக்கணுமா இல்லையா? இவ்வளோ ஆண்டு காலமா அதுக்கு? இப்பொழுது அதை பேசி முடிப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். விவசாயிகள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அந்த நடவடிக்கை எடுப்பதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதை மிக கவனமாக பார்த்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுக்குமாடி குடியிருப்பில் வந்து ஏறத்தாழ பணிகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அங்கே தண்ணீர் கொண்டு வருவதிலையும்
அந்த சாக்கடை நீரை வெளியேற்றுவதிலும் அங்கே ஒரு அந்த பணி சரியாக முடியவில்லை. அது வந்து அந்த குற்றம் சொல்கிறதுக்காக நான் சொல்லலை. ஒரு திட்டத்தை போடுகிற பொழுது கட்டடத்தை கட்டு முடித்தால் போதாது. அந்த கட்டடத்தை கட்டி முடித்த பின்னாலே இந்த தண்ணீர் எங்கே கொண்டு போவது, அங்கே தண்ணீர் எங்கேருந்து கொண்டு வருவது, அதற்கெல்லாம் ஒரிஜினல் திட்டத்திலே இருக்கணும். அது இல்லை. இப்போ அதுக்காக நாங்கள் வந்து வேறு ஏற்பாடை பண்ணி லாரியில் கொண்டு வந்து அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் எந்த ஸ்கீம் போட்டாலும் அந்த ஸ்கீமுக்கு ஏ டு இசட் அத்தனை திட்டமும் அதில் அடங்கணும். அது அடங்கலை அதில், அதனால தான் அந்த பிரச்சனை. ஆனால் அதை செய்வதற்கு நாங்கள் ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறோம். சார், அந்த கேள்வியே தூக்கிட்டு வெள்ளம் பாதித்த பகுதிகளில் சரியான நிவாரணப் பணிகள் எதுவும் மேற்கொள்ள அமைச்சர்கள் மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கைகளும் புன்னல் கால்வாய்ன்னு சொல்லிட்டு பகுதிகளில் அதிக அளவு வந்து ஈடுபாடுகள்னு சொல்லி சொல்லிட்டு அது வந்து மிக தவறாக சொல்கிறாங்க. நாங்கள் வந்து எங்களை அடிச்சு விட்ருந்தாங்க, நாங்கள் போய் பார்த்தோம். நாங்கள் பார்த்த ஏரியாவில் எங்கள் சார்பாக எங்கள் கட்சிக்காரங்க எங்கள் ஈரோட்டிலிருந்து நிவாரணப் பொருட்கள் கொண்டு போய் வீடு வீடாக சேர்த்துருக்காங்க. அங்கே இருக்கிற கட்சிக்காரங்க அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்சிக்காரங்க கூட, அங்கே இருக்கிற ஒரு மினிஸ்டர் கூட, ஒரு எம்எல்ஏ கூட ராத்திரி பகலாக தூங்காமல் அத்தனை வேலையை செஞ்சிட்ருக்காங்க. யாருமே நைட்டு தூங்கலை. 12 மணிக்கு ஃபோன் பண்ணால் கூட அங்கே இருக்காங்க. முதலமைச்சர் வந்து சுற்றிட்டு வந்தார். உதயநிதி வந்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தார். கனிமொழி அவர்கள் எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்காங்க. இன்னும் சொல்லப்போனாக்க நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் போய் ஒரு இதிலேயே லாக் ஆகிட்டார். அங்கேருந்து அவரை ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வரதே பெரிய விஷயமாக இருந்தது. அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சுட்டு தான் அவர் வெளியில் வந்தார். ஒரு 10 இடத்துல தண்ணி நிற்குது. ஒரு எம்எல்ஏவோ கவுன்சிலரோ ஒரு 4 இடத்துக்கு போகிறாங்க, அங்கேயே லாக் ஆகிடுது. இதெல்லாம் நடைமுறையில் நம்ம வந்து பார்க்கணும். சொல்கிறதுங்கிறது நம்ம சுலபம், ஆனால் எல்லா இடத்துக்கும் எல்லாமே கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி வந்து மெடிக்கல் டீம் எல்லாம் மதுரையில் எல்லா இடத்துலேருந்தும் அங்கே மொபிலைஸ் பண்ணி எல்லா இடத்துக்கும் மெடிக்கல் டீம் போகிறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணியிருக்கு. இப்போ எங்ககிட்ட சொன்னாங்க, நாங்கள் வந்து அந்த இடத்துல மெடிக்கல் டீம் போகிறதுக்கு நாங்கள் 2 ஏற்பாடை பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கோம். அப்புறம் அங்கே தண்ணி தேங்கி நிற்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பம்ப் வச்சு வெளியில் எடுக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தான் இந்த மழையும் மிக நீண்ட நாட்களுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மழைங்கிறாங்க. இந்த மாதிரி அப்போ வந்து அதுக்கும் பல திட்டங்களை இப்பொழுதே வந்து வகுத்து கொண்டிருக்கிறாங்க. சீஃப் செக்ரட்டரி போனார், போயிட்டு எங்கெங்கே வந்து அதில் கூட சொன்னாங்க, கெனாலில் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருந்தது அதில் வந்து 3/4 சரி பண்ணியாச்சு, இன்னும் சிலது தான் இருக்குது. அதே மாதிரி ரோடு, எல்லா ரோடும் பாதிக்கப்பட்டது. அதை வந்து நம்ம வேவா வேல் அவர்கள் அங்கே போயிருந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நேரு அவர்கள் அங்கே போய் கம்ப்ளீட்டாக ட்ரைனேஜ் அது இது என்னென்ன வேலை பண்ணுமோ அத்தனையும் பண்ணிகிட்ருக்காங்க. அத்தனை அமைச்சர்களும் அங்கே போய் ஃபீல்டில் இருக்காங்க. அங்கே வரல அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. சில இடம் மிஸ் ஆகலாம், அது வேணும்னு விடுறதில்லை. டைம் இல்லாமையோ அல்லது அந்த இடத்துக்கு போக முடியாமலோ ஏரல்ங்கிற ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணி 2 அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் போய் அங்கே வந்து நின்று பார்த்துட்டு முடியாமல் திரும்பி வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் டே போனாங்க. அங்கே மட்டும் ஏறத்தால 100,000 உணவுப் பொட்டலும் கொண்டு போய் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் அதாவது வெளியிலிருந்து பார்த்து சொல்கிறது சுலபம், அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். நாங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போனோம். அங்கே அவங்ககிட்டருந்து ஃபோன் நம்பரை வாங்கிட்டு வந்து என்ன வேணும் என்னங்கிறத நாங்கள் அனுப்பிச்சி விட்டுட்டே இருக்கோம். நான் ஒருத்தன்தான் இல்லை, இது மாதிரி எல்லா அமைச்சர்களும் எல்லா எம்எல்ஏக்களும் அங்கே போய் இருந்து பண்ணிகிட்ருக்காங்க. பக்கத்தில் இருக்க மதுரையில் இருக்கவங்க அத்தனை பேர் அங்கே தான் இருக்காங்க. சார், ஆடு மாடுகள் கூட நிறையா சேர்த்து போயிருக்கு, ஏக்கருக்கு வந்து அதிகமாக இழப்பிட்ட கஷ்டம் கேட்டாங்க, 10 லட்சம் சொல்லி விவசாயிகள் கேட்டாங்க. நிறைய ஆடுகள் ஆகிட்டு நிறைய உயிரிழந்திருக்கு. நேற்று வந்து என்ன மாதிரி இல்லை மாணவ முதலமைச்சருடைய பேட்டி நேற்று நீங்கள் பார்த்தீங்க, அவர் வந்து செய்தி சொல்லியிருக்காரு. சென்னையில் வந்து ஒரு வீட்டுக்கு 6,000 ரூபா நாங்கள் வந்து கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இங்கே கொடுக்குறோம். அது போக சில பேர் இன்னும் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, லட்சக்கணக்கில் கேட்டிருக்காங்க. அதையெல்லாம் கன்சிடர் பண்ணுவோம், கண்டிப்பாக அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் ஏதாச்சும் ஒரு நிவாரணம் கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே விவசாயிகள் பாதிக்கப்பட்டது எந்த வகையிலோ அந்த வகைக்கு கண்டிப்பாக முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள். ஒரு கால்நடை இழந்திருந்தால் அந்த குடும்பத்துக்கு நிச்சயமாக பாதுகாப்பை முதலமைச்சர் அவர்கள் கொடுப்பார்கள். Okay.